ஹலோ சினி நம்ம பாக்க போறேன் சீசன் டூ எபிசோடு ஒன்னு தான் சோ வீடியோக்குள்ள போகுதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கு நல்ல வச்சுக்கோங்க ஏன்னா அப்பதான் இதுக்காக வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம கீழே லைக் பண்றேன் சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போடலாம் எப்படி கூட ஸ்டார்டிங்லயே நிறைய பேர் நம்ம நீயத்தை மேல அட்டாக் பண்ணிருக்காங்க அங்க இருக்க நிறைய பேர் நம்ம நீயத்தை அங்க அடிக்கலாம்னு பாத்துன்னு இருப்பாங்க இருந்தாலும் நம்ம நீத்தையே அங்க இருக்க எல்லாரையுமே போட்டு தலை ஸ்டார்ட் பண்றான் இதை பார்த்து அங்க இருக்க ஒருத்தனும் செய்களையே கை கட்டுறான் இந்த மாதிரி வாங்கடா அப்படின்னு இதனாலே அங்க இருக்க இன்னமும் நிறைய அலங்க வர ஆரம்பிக்கிறோம் ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் வந்தக்க அங்க இருக்க அம்பால அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் நம்ம நீத்தே சும்மா இல்ல அவனோட சோட வச்சு ஒரே போடு போட இதனால அந்த அம்பு எல்லாமே டெஸ்ட்ராய் ஆயிடுது அங்க இருக்க எல்லாருமே நம்ம நீத்தே கொல்லான்னு பாக்குறாங்க இருந்தாலும் நம்ம நீத்தே ரொம்ப வேஸ்டாங்க இருக்கான் அவனும் அங்க இருக்க ஒவ்வொருத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆரம்பிக்கிறான் அங்க இருக்க நம்ம நீத்தே பார்த்து அங்க இருக்க ஆளுங்க இன்னமும் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இதனாலயே அங்க இருக்க ஆளுங்களும் ஓட ஆரம்பிக்க இதை பார்த்து நம்ம நீத்தே விடாம அங்க போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் இதை பார்த்தோன்னே அவங்களும் அங்க செதற ஆரம்பிக்க இதை பார்த்து நம்ம நீத்தேவும் விடாம அவனோட சோட எடுத்து ஒவ்வொருத்தனையா போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் லாஸ்டா ஒரே ஒருத்தன்தான் இருக்கான் அவனும் சைட்ல எல்லாம் பார்க்க அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டு இருக்காங்க இதனாலே இவனும் ரொம்பவே கோவம் ஆயிடறான் இதனாலே அவனும் சம கோவம் ஆயிடறான் அவனோட பவர் ரிலீஸ் பண்ணி நம்ம நியத்தை மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆனா அந்த டைம்ல நம்ம நியத்தை அவனோட சுவாடை ஏத்து அவனோட அட்டாக் அங்க பயன்படுத்துறான் இவன் பண்ண அட்டாக்ல அந்த நெருப்பே கிழிச்சுன்னு டேரக்டா அவன் மேலே அட்டாக் பண்ணிடுறான் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா காட்டுல அப்படியே வேற சீனை காட்டுறாங்க நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லூயிசுவை காட்டுறாங்க அவனும் வளர்க்க போல அவனோட கடையில டோஃபுவை வித்துன்னு இருக்கான் அந்த டோஃபு வாங்குறதுக்கு ஒரு குண்டனும் வந்திருக்கான் அவனும் அங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு டோஃபு வேணும்னு கேக்குறான் இருந்தாலும் நம்ம லீவ்ஸ் வேணும்ட்டே சொல்றான் இந்த மாதிரி ஒரே ஒரு பிளேட் தான் இருக்குன்னு இதனாலே அவனும் கொஞ்சம் கோபம் ஆகுறான் இவனோட நெகட்டிவ் எமோஷனால இவனுக்கு கொஞ்சம் பாயிண்ட் வருது சரி சரி நீ வந்து ஒரே ஒரு பிளேட் தந்தாலும் போதும் எனக்கு இருந்தாலும் நம்ம லூஸ் விடாம இது வந்து வெறும் சாம்பிள் தான் இது வந்து விக்கிறதுக்கு இல்ல இப்படின்னு இவனும் சொல்ல இதனால அவன் இன்னும் கோவம் ஆயிடுறான் அவன் கோமானாலே என்னவோ தெரியல இவனுக்கு பாயிண்ட் மேல பாயிண்டா அங்க வந்துட்டு இருக்கு இருந்தாலும் பரவாயில்லன்னு அவன் கெஞ்சி கேட்கிறான் இந்த மாதிரி தயவு செஞ்சு எனக்கு தந்துரு நான் வந்து எவ்வளவு வேணா காசு தர தயாரா இருக்கேன் ஆனா பையன் புள்ள அங்க இன்னமும் வெறுப்பேத்துறனா இதனால அவனுக்கு தான் அங்க கோவம் வருது அதுவும் இல்லாம நம்ம லூயிஸுக்கு அங்க பாயிண்ட் வந்துனே இருக்கு இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க இருக்க ஒரு பேரண்ட் சொல்றான் இந்த மாதிரி இங்க இருக்க பேரண்ட்ஸ்ல யாரால தெரியுமா இந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியும் யாரோட குழந்தைங்க இந்த மாதிரி இவன் கிளாஸ்ல இருக்காங்களோ தான் இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியும் இதுக்கப்புறம் அங்க எல்லாருமே அவங்களோட காடை காட்டி அங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ஒரு பர்சனும் நம்ம லூயிஸோட காடை காட்டுறான் இதை காட்டினக்கப்புறம் அவனும் அவனை பார்த்து அங்க கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறான் நிக்கிறான் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீனை தான் காட்டுறாங்க அங்க இருக்க ஒரு லேடியும் பேசின்னு இருக்கு இந்த மாதிரி லூயிசோன்னு ஒரு பையன் இருக்கானா அந்த பையன் வந்து பத்து ஸ்கெலிட்டன் கோஸ்ட வந்து தோக்கடிச்சானா இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அப்போதான் அந்த வெட்டின போசனை வந்து சொல்றான் அது வந்து பத்து இல்ல ஐம்பது நான் வந்து எப்படி திரும்ப வெட்டினேன் அது ஏதோ வெஜிடபிள் மாதிரி வெட்டினேன் அப்பதான் அங்க இருக்க ஒரு போசனும் கேக்குறான் ஆமா நீங்க வந்து யாரோட பேரண்ட் அங்க இருக்க இன்னொத்தனா சொல்றான் ஆமா லூசு நீ வந்து எதுக்கு இங்க வந்திருக்க உன்னோட பேரண்ட் வரலையா என்ன இதை அவங்களும் இன்னும் முக்கவமாயிடுறாங்க ஆமா இவன் எதுக்கு இங்க வந்திருக்கானு இதுனாலே சில பல பாயிண்ட் நம்ம ஹீரோக்கு கிடைக்கிது ஆனா நம்ம லூசு அவன் கையில சைடா போயிட்டு சொல்றான் இந்த மாதிரி நான் அத எனக்குன்னு யாருமே இல்ல சரி சரி நீ வந்து உட்காரு இதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கும் ஆரம்பிக்குது நம்ம லூசுவும் அங்க யோசனை இருக்கான் இந்த மாதிரி ஜூயான் கிளாஸ்ல எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இந்த மீட்டிங்ல என்ன நடக்கும்னு ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த ரூயின்ஸ்ல நடந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா நான் வந்து அதை பத்தி எல்லாருக்கும் யோசிக்க வைக்கணும்னு வாய்ப்பு தரலான்னு இந்த ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்பதைக்கு எல்லாருமே அதை பத்தி யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் அங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அங்க இருக்க ஒரு பர்சனும் எழுத சொல்றான் இந்த மாதிரி எனக்கு தெரியும் எல்லா தப்புமே உந்து எங்களுக்கு வந்து வெறும் அசூரன்ஸ் தான் தேவை இந்த மாதிரி என்னோட பசங்களை நான் ஆபத்துல விடணும்னு நான் விரும்பல அவ்வளவு கவலைனா நீ வந்து உன்னோட பையனை நீ வந்து இங்கிலிருந்து எத்தனை போலாம் இது கேட்ட நம்ம லூசிவும் அப்ப நாங்க வந்து போலனா என்ன பண்ணுவீங்க இது கேட்ட நம்ம ஜீஃபையும் சொல்றோம் மீதி இருக்க பசங்களுக்கு சேலரி அண்ட் அலையன்ஸ் இது கிடைக்கும் அதாவது டிராகன் ஐட்டோட அபிஷியல் மெம்பருக்கு கிடைக்கிற மாதிரி இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்க பேரண்ட்ஸும் அவங்களுக்கு இடையில பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம லூசிவும் யோசிக்கிறான் பரவாயில்லப்பா நான் வந்து இதே வழியை வச்சு திரும்பவும் காசை நல்லா சம்பாதிக்கலாம் இதுவும் நல்ல வழியா தான் இருக்கு அப்பதான் அங்க இருக்க ஒரு லேடி எழுந்து சொல்றது இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் முட்டை வேணும் அதுக்குள்ள நம்ம லூசுவா சொல்றான் இந்த மாதிரி நான் இதே ஸ்கூல்லயே நான் ஸ்டே பண்ணா ஏதாச்சும் ப்ரொசீஜர் வந்து நான் ஃபீல் பண்ணுமா என்ன இதெல்லாம் கேட்ட அந்த டீச்சரும் சொல்றாரு உங்களோட பசங்க எல்லாருமே இங்க இருக்காங்கன்னு அவங்க வந்து எவ்வளவு குவாலிஃபைன்னு பாத்துக்கோங்க அவங்க வந்து நல்லாவே குவாலிஃபை அதனால தான் அவங்க இங்க இருக்காங்க அவங்க வந்து இங்க இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஏன்னா இவங்க ஃபியூச்சர்ல ஹோம் லேண்டே காப்பாத்துவாங்க அதுதான் இதோட அர்த்தமே இதெல்லாம் கேட்ட அங்க இருக்க பேரண்ட்ஸும் பரவாயில்லப்பா இதுவும் நல்ல விஷயமா தான் அப்போ நான் என்னோட பையன் இங்கே இருக்கட்டும் இப்படின்னு எல்லாருமே எல்லாருமே டிசிஷன மாத்துறாங்க இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்ல நம்ம லூசிவோ அவனோட பேப்பரை பாத்துனு இருக்கான் அவனு பாத்தக்கப்புறம் அங்க எழுந்து போய் அவனோட ஸ்பின்னிங் வீல ஸ்பின் பண்றான் அவனு நிறைய வாட்டி சுத்துறான் இருந்தாலும் அவனுக்கு மோக்கியான ஆப்ஜெக்ட் தான் கிடைக்குது அதாவது டோஃபு அந்த மாதிரி பொருள் தான் இதுக்கப்புறம் அவனு ரொம்பவே கடுப்பாயி அங்கேயே பாத்துக்கிறான் சரி லாஸ்டா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவனு அவனோட காலை வச்சு ஸ்பின் பண்ண அங்க பார்த்தா என்ன லக்கோ தெரியல அவனுக்கு ஒரு ஃப்ரூட் கிடைக்குது இதையும் அவன் சாப்பிட்ட அவன் சாப்பிட்ட அத்த செகண்ட் அவனோட உடம்பு முழுக்க எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது அந்த எனர்ஜி ஃப்ளோ ஆன அத்த செகண்ட் ஈவன் வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான் பரவாயில்லையே இது என்ன இடம் இது வந்து ரொம்பவே சாஃப்டா இருக்குப்பா இப்படின்னு அவனும் பாத்துக்கிறான் இதுக்கப்புறம் அவனும் அவனோட கண்ணை தொந்து பாக்க அங்க பார்த்தா அவனுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் ஏற்பட்ட மாதிரி அவனுக்கு தெரியல இந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட்டேன் இருந்தாலும் எனக்கு எந்த விதமான சேஞ்சஸும் வரலையே சரி ஏதோ ஒண்ணு நம்ம வெளியில போக வேண்டியதான் இப்படின்னு அவனும் வெளில போவ வெளில பார்த்தா அவளோட சிஸ்டரும் அங்க சிப்ஸ் சாப்பிட்டு உட்காந்து இருக்கா ஏய் உனக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட வேணுமா எனக்கா எனக்கு வந்து பேன் கேக்ஸ் நூடுல்ஸ் டொமேட்டோ எக்ஸ் இதெல்லாம் வேணும் இதுக்கப்புறம் அவனை வீட்டை விட்டு வெளில வந்து பார்க்க அங்க பார்த்தா மிஸ்டர் லீ வந்திருக்காரு நான் வந்து இங்க பிராக்டிக்ஸ் பண்ணாம இருந்திருந்தா நான் வந்து ரூயின்ஸ் நான் வந்து நல்லபடியா நான் வந்து சர்வே பண்ணிருக்க மாட்டேன் இதெல்லாம் கேட்ட நாம மிஸ்டர் லீயும் சொல்றாரு அப்பனா நீ வந்து டிசைட் பண்ணிட்டியா நீ வந்து கிங் ஆஃப் ஹெவன் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஆமா நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து ஜாயின் பண்ண போறேன் அப்பனா நீ வந்து என்ன பண்ண போற இது கேட்ட நம்ம லூசிவும் சொல்றான் இது வரைக்கும் நான் அதை பத்தி எல்லாம் பார்க்கல பாக்கல ஆனா ஒண்ணு இந்த ஃபவுண்டேஷன் வந்து யாரு கூட தான் சண்டை போடுறாங்க அவங்க வந்து சொல்ல இந்த உலகத்தோட அமைதிக்காக தான் சண்டை போடுறாங்க என்ன சொல்றீங்க நீங்க இது என்ன விஷயம் நான் வந்து நம்ம சாயு கூட நல்லா பண்ணணும் எனக்கு அதுவே போதும் தெரியுமா எல்லாருமே உன்ன மாதிரி இருந்தா எல்லாருமே அவங்கள பத்தி தான் கவலைப்படுவாங்க ஆனா இந்த உலகத்துல எல்லாருமே உன்ன மாதிரி இருக்கிறது இல்ல ஏன்னா இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து உன்ன மாதிரியே ஸ்ட்ரென்தா இருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த் அடைஞ்சவனே அவங்க வந்து கெட்ட ஆளுங்களா மாறிட்டாங்க நம்ம வந்து எப்பயுமே பவுண்டேஷனை பேலன்ஸ்டா தான் வச்சுக்கணும் சரி அதெல்லாம் விடு நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவரும் நம்ம லூஸுக்கு அங்க எனர்ஜியை பத்தி சில பல விஷயத்தையும் சொல்றாரு அதாவது சுவாட் எனர்ஜியை வச்சு நம்ம சி அண்ட் மவுண்டன் இது எல்லாத்தையும் ஓபன் பண்ண முடியும் இதெல்லாம் சொல்ல ஒரு லெசன் மாதிரி தான் இதுக்கப்புறம் அவரும் அவரோட சுவாட் கூட நம்ம லியூசிக்கு தராரு அங்க பார்த்தா வானத்துல இருந்து தண்ணி கொட்டுது நீ வந்து இப்போ பிராக்டிஸ் பண்ணு இது கேட்ட நம்ம லியூசிவும் கேக்குறான் இந்த மாதிரி என்னால இந்த மாதிரி எப்போ பண்ண முடியும் அதுக்கு வந்து இன்னமும் நிறைய டைம் இருக்கு அதனால நீ அதை பத்தி கவலைப்படாத இதனாலயே நம்ம லியூசிவா அவனோட சோடையத்தை அங்க அட்டாக் பண்றான் அவனும் அங்க அட்டாக் பண்ண அங்க பார்த்தா அந்த அட்டாக்கும் ஒர்க் இது நான் வந்து பண்ணிட்டேன் இப்படி நான் அவனும் கத்த இதெல்லாம் கேட்டுனு இருக்க நம்ம லீயும் வீட்டுக்குள்ள போறாரு பார்த்தா உள்ள போய் கத்தின்னு இருக்காரு நெக்ஸ்ட் இன்ல நம்ம ஜியாங்கோ அங்க வராங்க ஆமா உன்னோட தங்கச்சி எங்க இருக்கா அவளா அவ வந்து இன்னமும் தூங்கிந்தா இருக்கா அவள் எழுதுக்கல உன்னோட கிளாஸ் மட்டும் எல்லாருமே உன்னை வெறுக்கறாங்க தெரியுமா ஏன்னா நீ வந்து டோஃப் விற்கிற ஆனா உன்னோட வீடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்பையா நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்க மாட்டேற அதாவது திடீர்னு ஏதாச்சும் எமர்ஜென்சினா அவங்க வந்து காப்பாத்தவும் வாய்ப்பு இருக்கு இதை கேட்ட நாம லூசிவா சொல்றான் இந்த மாதிரி எனக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி நானே எல்லாத்தையும் பண்ணிப்பேன் அதெல்லாம் நீ சொல்லத அப்பனா நீ வந்து உன்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் நீ யாருக்கையோ ஹெல்ப்பே கேட்டது இல்லையா என்ன இதை கேட்ட நம்ம லூசிவா அவங்க சீச்சிங்கன்னு சொல்றான் உன்னால மூணு டிராப் பிளட் வந்து எனக்கு தர முடியுமா இதை கேட்ட அவனும் ஒத்துக்கிறான் என்ன நீ ஒத்துக்கினேன் அப்பனா நீ கேட்க மாட்டியா நான் வந்து எதுக்காக வாங்குறேன்னு அப்பனா நீ என்ன சொல்லுவியா அப்ப சொல்லு எதுக்கு இல்ல சரி அப்ப நான் வந்து எப்படி என்னோட பிளட் மூணு டிராப் உனக்கு தர முடியும் சொல்லு இதனாலயே அவனும் ஒரு டப்பா எடுத்து காட்டுறான் அது உள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதுக்கப்புறம் அவங்களும் வெளில வராங்க வெளில வரும் போது லியும் கேக்குறாங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு யாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா என்ன இதை கேட்ட நம்ம லூசிவா சொல்றான் இந்த மாதிரி இவன் பொண்ணு எல்லாம் இல்ல இவன் வந்து பையன் இதை கேட்ட நம்ம மிஸ்டர் அவங்களும் ரொம்பவே ஷாக் ஆயிடறாங்க இன்னது இவன் ஒரு பையனா அப்படின்னு இதுக்கப்புறம் அவனும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்க அங்க பார்த்தா அவளோட தங்கச்சி எழுதுக்கிறா இதை பார்த்த நம்ம ஹீரோவன் கிட்ட போய் சொல்றான் என் கையில ஒரு குட் நியூஸ் இருக்கு தெரியுமா இந்த மாதிரி நீ இனிமே ஸ்கூலுக்கு போலாம் இதை கேட்ட அவளுக்கும் அங்க கோவம் வருது இந்த மாதிரி இத போய் குட் நியூஸ்னு சொல்றேன் எனக்கு ஸ்கூல் போறதே பிடிக்காது நீ வந்து ஆர்ஃபனேஜ்ல இருந்து ஓடி ஃபர்ஸ்ட் இங்க வந்த அப்போ வந்து என் கையில அவ்வளவு காசும் இல்ல இப்போ வந்து வீடு வாங்குற அளவுக்கு என் காசு இருக்கு அப்படின்னா நீ வந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் நீ ஒண்டி ஸ்கூலுக்கு போலன்னா உனக்கு எக்கும் கிடைக்காது பேன் கேக்கும் கிடைக்காது டொமேட்டோவும் கிடைக்காது அப்படியா அப்போ நீ வந்து ஒரே நிமிஷத்துல இதெல்லாம் என் முன்னாடி எத்தனை வந்து வெஸ்டனா நான் வந்து கண்டிப்பா போறேன் இதை கேட்ட நம்ம ஹீரோவும் அவனோட பவரால எல்லாத்தையும் ஒரே செகண்ட்ல எத்தனை வர இதை பார்த்தா அவளோட தங்கச்சிக்கு அவ்வளவு கோவம் என்னது இவன் சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னு இதனாலேயே அவ்வளவு கோவம் அவ அங்க பார்த்தா பாயிண்ட் மேல பாயிண்டா எனக்கு கட்சி இருக்கு அதுக்கப்புறம் அவளை வெளில வந்துட்டு அங்க அந்த அணில் கூட விளையாட ஆரம்பிக்கிறா இதெல்லாம் பார்த்தா அவனும் சொல்றான் நீ வந்து டர்ட்டியான அணில் கூட எல்லாம் விளையாட கூடாது இதுக்கப்புறம் அவனும் அவனோட தங்கச்சியை லீவ் யூஸ் கையில போய் காட்டுறான் ஏன்னா இவர் வந்து ஸ்கூலோட டேரக்டர் இப்படி இவங்கள பேசினதுக்கு அப்புறம் இவன் நைட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் மிஸ்டர் லீயும் கேட்கிறாரு நீ வந்து லீவ் யூஸ் கையில சந்திச்சிருக்க அதுவும் இல்லாம ஏதோ ஒரு மூணு டிராப் பிளட் சாம்பிள் வந்து கொடுத்துருக்க இதெல்லாம் கேட்டிருக்க அவனும் சொல்றான் இந்த மாதிரி எனக்கு சரியா தெரியல என்னால டாயு கிளாஸுக்கு குவாலிஃபை ஆக முடியுமான்னு எனக்கு சரியா தெரியல இது கேட்ட நம்ம லீயும் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் வந்து பிளட்டோட சாம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுதான் சொல்லுவாங்க ஏன்னா அப்போதான் அந்த ஸ்டூடண்டோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் நீயும் சாயுவும் சொல்ல போனா குவாலிஃபைடு ஆனா நீ எதுக்கு பயந்து இருக்க எனக்கு இப்பதான் புரியுது இந்த மாதிரி நீ வந்து உன்னோட கிளாஸ்மேட்டோட பிளட் தான் யூஸ் பண்ணிருக்க அதாவது நான் இன்னைக்கு தான் நோட்டீஸ் பண்ணேன் இந்த மாதிரி முதல் முறையா உன்னோட கிளாஸ்மேட்ல ஒருத்தங்களை நீ வந்து உன்னோட வீட்டுல விட்ட ஏன்னா அவனோட பிளட் சாம்பிள் தான் நீ டெஸ்டிங் கொடுத்துருக்க போல எனக்கே இப்பதான் புரியுது நீ வந்து எதுக்கு அவனோட பிளட் சாம்பிள கொடுத்தனு ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல இந்த மாதிரி டிராகனேட் இவங்க வந்து பிளட் சாம்பிள் டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுப்பாங்க உன்னோட கிளாஸ்மேட்டோட பிளட் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க எப்படியோ உன்னோட ஃப்ரெண்டோட பிளட்டு இது வந்து சீக்கிரமாவே மாட்டிக்கும் இதனாலே நம்ம மிஸ்டர் லியோ அங்க டெஸ்டிங் டியூப் தராரு இந்த உன்னோட பிளட் நீ டெஸ்ட் பண்ணு டெஸ்ட் பண்ணிட்டு அங்க போய் அவனோட பிளட்டுக்கு பதில் இதை வச்சிரு ஏன்னா நீ டைம் இருக்கும்போது இத வந்து நீ பண்ணி இதுக்கப்புறம் அவனும் வீட்டுக்கு போய் அவனோட தங்கச்சி எழுப்புறான் அவளும் எழுந்துட்டு அங்க இருக்க டைம் பார்த்துட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறா ஹேய் நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்க நாலு மணி தான் ஆகுது இருந்தாலும் நம்மால ஆளு சொல்றான் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட எனர்ஜியை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணு இதுக்கப்புறம் நம்ம சாயுவோம் அந்த எனர்ஜி பாடியை ரிலீஸ் பண்றா பார்த்தா அந்த பர்சனும் அங்க வந்து வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவன் வந்து எதுக்கு சிரிக்கிறான்னு கண்டிப்பா சீசன் ஒன் பார்த்தவங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோ அந்த பிளட் சாம்பிள குடுத்து சொல்றான் நீ வந்து டக்குன்னு போ அந்த பிளட மாத்திரு அது அவங்கல இருந்து போனக்கு அப்புறம் சொல்றான் இந்த மாதிரி நீ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கொஞ்சம் தயாராரு இது வந்து சேமி ஆட்டோமேட்டிக் தான் அதனால நம்ம அவ்வளவு போக்கஸ் பண்ண தேவை அதாவது டைம் டு டைம் செக் பண்ண போதும் இதுக்கப்புறம் அவனும் ஒரு சீல எத்தனை வந்திருப்பான்ல அதை யூஸ் பண்ணி அந்த பாடி மேல கொஞ்சம் ஒரு கண்ணை வச்சுக்கிறான் அப்பதான் நம்ம சாயுவ சொல்றா இந்த மாதிரி அந்த குழந்தை வந்து அழுவுது என்ன ஆச்சு உனக்கு தெரியலையா என்ன எதுக்கு தெரியுமா அது அழுவுதுன்னு உனக்கு தெரியுமா என்ன

நம்ம லூசுவும் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு சிரிக்கிற பார்த்தா அவளோட தங்கச்சியோட வேலை தான் இதனால தான் இவன் காமெடி பேச ஆகிட்டு இருக்கான் நம்ம லூசுவோம் நம்ம சாயு கையில இந்த மாதிரி நீ என்ன பண்ண அந்த காடை வந்து கொண்டு வெளில தூக்கி போட்டுரு நம்ம சாயுவோம் அவ சொன்ன மாதிரி அங்க பண்றா இருந்தாலும் அந்த சவுண்ட் கேட்டு அங்க இருக்க இன்னொரு ஒரு காடும் வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு டவுட் வந்தா இதனாலே அவங்களும் தேடினு இருக்காங்க பைனலி அவங்களும் தேடினு ஒரு ரூம் குள்ள போறாங்க தான் அந்த கோஸ்ட் படியை ஒழிஞ்சிட்டு இருக்கு ஆனா இவங்களும் போவ நல்ல நேரமா அது பார்த்தா இவங்க மேல அட்டாக் பண்ணி அவங்கள இருந்து ஓட ஆரம்பிக்குது இவங்களும் அங்க சுட ஆரம்பிக்க கரெக்டா அந்த டைம்ல ஒரே ஒரு புல்லட் வண்டி அதோட பாடியில பட்டுது இதனால அதுவும் பயங்கரமா கத்துது இத பார்த்த நம்ம லீஜுவோம் ஹே சாயு அப்படின்னு கத்ததோட இங்க இந்த எபிசோட முடியுது சோ இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கூடிய சீக்கிரத்துல மத்த எபிசோட்ல ஆட் பண்ண ட்ரை பண்றேன் சோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் வேண்டிதான் சோ இந்த வீடியோவோட லைக் டார்கெட் வெறும் செவன் ஹண்ட்ரட் லைக் தான் சோ உங்களால முடியும் நினைக்கிறேன் லைக் பண்றேங்க அப்படி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக் நல்லா தீச்சுக்கோங்க ஏன் ப்ரோ இந்த அனிமே போறீங்கன்னு கேட்காதீங்க ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் பர்சனலா மெசேஜ் பண்ணாரு சோ அதுக்காக வேண்டிதான் இந்த அனிமையை ஸ்டார்ட் பண்ண இவங்க இந்த வீடியோ முச்சனால நானும் இந்த வீடியோ இங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நான் நெக்ஸ்ட் சொல்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா